அனைவருக்கும் வணக்கம். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 46 ரன்களுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆனது. 5 இந்திய பேட்ஸ்மேன்கள் டக் அவுட் ஆனார்கள். 4 பேர் ஓரிலக்க ரன்னிலும் வெளியேறியதால் 31.2 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 46 ரன்கள் மட்டுமே எடுத்தது. நியூசிலாந்து பவுலர் மேட் ஹென்றி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் டாப் 8 வீரர்களில் 5 வீரர்கள் டக் அவுட் ஆகியிருப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. 36 ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த மண்ணில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் குறைந்த ஸ்கோரை பதிவு செய்திருக்கிறது இந்திய அணி. இந்திய அணியின் இந்த மோசமான சாதனையை பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ரசிகர்கள் இணையதளங்களில் கொண்டாடி வருகின்றனர். நீண்ட நாட்களாக இந்திய மண்ணில் எந்த அணியும் 49 ரன்களுக்கு குறைவாக ரன்களை சேர்க்கவில்லை. தற்போது இந்திய அணி 46 ரன்களுக்கு ஆல் அவுட் செய்யப்பட்டுள்ளதால் ஆர்சிபி ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். ஆர்சிபி ரசிகர்கள் தரப்பில் ஆர்சிபி 49 ரன்கள், இந்திய அணி 46 ரன்கள் தான். ஆர்சிபி 3 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி என்று சொல்வதாக உருவாக்கப்பட்டுள்ள மீம்ஸ் வைரலாகி வருகிறது. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இந்தியா அடித்திருக்கும் 3வது குறைந்தபட்ச ஸ்கோர் இதுவாகும். அடியெல்டில் 2020 ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 36 ரன்களில் ஆட்டம் இழந்தது இன்னும் முதலிடத்தில் இருக்கிறது. 1974 ஆண்டு லார்ட்ஸ் மைதானத்தில் இந்திய அணி 2வது இன்னிங்ஸில் 42 ரன்கள் எடுத்து 2வது இடத்தில் உள்ள நிலையில் தற்போது நியூசிலாந்துக்கு எதிராக 46 ரன்களில் ஆட்டம் இழந்திருப்பது 3வது இடத்தை பிடித்துள்ளது.